ஏ காய்ஸ், பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வீடியோ போட்டு, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ரொம்ப நாளில், ரொம்ப மாதமாகவே ஆகிடுச்சு. ஏன்டா வீடியோ போடலன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எல்லா யூடியூபருக்கும் உள்ள ஒரே ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தானே. அந்த காசு இல்லாத ஒரே காரணத்தினால தான் என்னால் வீடியோ போட முடியல. அதேமாரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு யாருமே அதிகமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் நிறைய வருத்தமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு இதில் ஏதாவது முன்னேறி வந்துடணும், ரொம்ப நாளாக ஆசைங்க. நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பீப்புளை மீட் பண்ணணும், ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அதெல்லாம் நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. எல்லோரையும் வீடியோவிலலாம் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்குது எல்லா இடத்துக்கும் போகணுன்ட்டு. ஆனால் சரியான சப்போர்ட்டு கிடைக்க மாட்டேங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை எப்போவும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் ஐக்கானே தட்டி விட்டுருவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். எதுக்கு சார் நான் சென்னைக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் காசுக்காக தாங்க. எனக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அதுக்கு காசு இல்லைங்க நம்மக்கிட்ட. அதனால தான் இப்போ வந்திருக்கேன். பார்ப்போம் என்னென்ன வேலை. இன்றைக்கி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு கம்பெனி போகணுங்க. போயிட்டு கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு லாங் ட்ரைவ் போகலாங்க. கண்டிப்பாக எப்படியும் சொல்கிறேன். அடுத்த அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம சென்னையில் தாங்க இருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உரக்கடத்துக்கிட்ட தாங்க இருக்கோம். உரக்கடம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம். நான் வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்க. அப்படியே அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஓலை தெரியுது பார்த்தீங்களா? அது எல்லாமே கம்பெனி தாங்க. இதேந்து ஃபுல்லாக நீட்டு இது முடியிருக்குங்க. அது ஃபுல்லாக ஒரே கம்பெனி தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி தான் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்தேன் மாடியில் வந்து ஒரு அண்ணன் அழைச்சிட்டு வந்தாங்க. பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க. வியூ பாயிண்ட்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கம்பெனியில் தாங்க நான் போயிட்டு வந்து தெரியுது பாருங்கள். அந்த கம்பெனியில் தான் நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ எடுக்கலன்ட்டாங்க. அதனால் வேறு எங்கேயாவது போய் பார்க்கணும். அங்கே அந்த சைடு தாங்க போகணும். அங்கே வந்து ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இருக்குது. அங்கே தாங்க போய் பார்க்கணும். ஓ அப்பார்ட்மெண்ட்டுங்க அது. அதை பார்க்க தனியாக அட்ராக்டிவாக தெரியுதுங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஏதோ ஜுங்கா படத்தில் வந்து இங்கே தான் ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தாங்களாங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடத்தோட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மலை ஒன்று இருக்குங்க. முடிஞ்சால் நாளைக்கு அந்த மலைக்கு போ ட்ரை பண்ணுவோங்க. கைஸ் வரும்போது அப்படியே அண்ணன் அழைச்சிட்டு வந்தேன். அந்த மலையை காட்டினுங்க. அந்த மலைக்கு போகணும்னு ஆசையாக இருந்தது. அண்ணன் அழைச்சிட்டு போனோம்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே போய் விலாக் எடுப்போங்க. நிறைய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணுவாங்க. வேலையை ரெடி பண்ணிட்டு அப்புறம் எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் போன மாதமும் வந்து சென்னையில் இருந்தேன். ஆனால் சென்னையை சுற்றி பார்க்க முடியாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து போன வாட்டி சென்னைக்கு வந்திருந்தேங்க. வந்து போன மாதம் இருந்தேன் சென்னையில். ஏன்டா கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியலைங்க. எனக்கு யூடியூப் சேனலில் வீடியோ போடணும், நிறைய இடத்துக்கு போகணுங்கிற ஆசையில் ஆசைங்க. ரொம்ப நாள் ஆசை ஆசையாக தாங்க இருக்குது வீடியோ போடணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து என்னால் அந்த மைண்ட் செட்டோடு என்னால் வேலை பார்க்க முடியலைங்க. இப்படி ஒரு மைண்டு அப்செட்டாகவே இருக்குங்க. தலையெல்லாம் வலிக்குது. என்னன்னே தெரியல. ஏன்டா அந்த வேலைக்கு போகிறோன்னு தோணுங்க. அதனால தான் அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். வேலையை விட்டு வந்து வீட்டுக்கு ரெண்டு நாள் போய் இருந்தேன். சரின்ட்டு திருவண்ணாமலை விலாக் பண்ணலான்னு ஒரு பிளான் போ வச்சுருந்தேன். அம்மா தான் நீ இருக்கவும் நான் வீட்டில் இருந்தால் எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன்ட்டு ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னால் இன்ட்ரிவ் எடுக்கிறாங்களா வாடான்ட்டு. சரின்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. பார்ப்போம், நாளைக்கு போய் ஒரு இன்ட்ரிவ் அட்டன் பண்ணி பார்ப்போம். வேலை கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக. அடுத்த விலாக்கு நம்ம வந்து எடுப்போங்க. சென்னையில் உள்ள எல்லா இடத்துல எல்லா பிளேஸையும் சுற்றி பார்ப்போம். அண்ணன் அழைச்சிட்டு போனதுனா கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போவாங்க. லவ்வும் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டேன். ஓகே காய்ஸ், பாய். இதோட வீடியோ நம்ம எங்கே பண்ணிக்கலாம்.